Hi and hello, welcome, welcome back to my channel. In the video, first time you are watching, please subscribe to the video. Continue to watch and press the bell icon. Press the notification button. And what you want to watch is a super travel vlog. So, I am going to go to native. So, native. How the process in the video. அண்ட் நான் வந்து உத்தரகாண்டில் இருக்கிறதுனால ஸோ உத்தரகாண்ட்லேருந்து நான் டெல்லி ஃபஸ்ட்டு போகணும். ஸோ டெல்லியிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து என்னோடய நேட்டிவ் போகணும். ஸோ நான் எப்படி போகிறேன் அப்புறமே என்னோடய அந்த உத்தரகாண்டில் உள்ள சரௌண்டிங் எல்லாமே வந்து சூப்பராக நான் காமிக்கிறேன். நாங்கள் ஒரு 4:00 வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ஹில்ஸ் ஏரியா. ஸோ இருக்கிறதுலே டாப் ஏரியாவில் வந்து இருக்கிறோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து கீழே நார்மலாக பிளைன் ரோடுக்கு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து 7.5 hours ஆகும். ஸோ 4:00 கிளம்பணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10:00 ரீச் ஆகிடலான்னு சொல்லிவிட்டு ஸோ 4:00 கிளம்பணும். கிளம்பிட்டு ஒரு 6:00 வந்து ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டீ குடிக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் 6:00 வந்து கொஞ்சம் பகலாயிடுச்சு. அது வந்து நைட் மாதிரி இருந்தது 4:00ன்றதுனால. ஸோ அதோடு தான் ஸோ டீ பிரேக் இது. हाय हाय बोलो, ट्रैवल कैसे चल रहा है? अच्छा अच्छा है? अच्छा नहीं है, बारिश को अच्छा नहीं है. ஸோ கார் வந்து 6:00 திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 minutes தான் என்னால் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வாமிட்டிங் ஃபில் அண்ட் ஃபில் வாமிட்டிங் தான், பேசாமல் படுத்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணது. ஸோ அப்படி இப்படி தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 10:00 வந்து கீழே ரீச் ஆகும். ஸோ அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் தான், அந்த பனி மூட்டமாக இருந்தது. ஸோ ஒன்றுமே தெரியலைன்னு சொன்னாங்க. நான் வந்து வீடியோவில் தான் அதை பார்த்தேன். ஏன்னா என்னால் நிமிரக்கூட முடியல. நிமிர்ந்தாச்சுன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக வாமிட்டிங் வர மாதிரி இருந்தது. அப்புறம் என்னோடய பொண்ணெல்லாம் சுத்தம் அவளால் ரொம்ப முடியலை. அப்படி ஃபுல் வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருந்தா கண்டினியூஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வந்து எப்போவுமே கார் புக் பண்ணி தான் போவோம். ஆனால் இந்த தடவை வந்து இன்னொரு ஃபேமிலி கூட சேர்ந்து போகலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிசா பண்ணால் வாமிட்டிங்கும் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மலாம் சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு, ஃபுல் ஏசி பஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு வால்வோ பஸ் மாதிரி சின்னது அந்த மாதிரி புக் பண்ணோம். ஸோ ஆனால் அந்தளவு தெரியலை. என்னோடய பையனை பற்றி வந்து ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அவனுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிவிட்டு அவன் மாட்டுக்கு ஜாலியாக வந்தான். ஸோ நானும் என் பாப்பாவும் தான் ஃபில் வாமிட்டிங் எடுத்துகிட்டு தலையை நிமிரவே இல்லை. அண்டு எப்போவாது வந்து நிமிர்ந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது அப்படியே ரோடெல்லாம் வந்து பார்த்தா ஃபுல்லாக மண் கல், அப்புறம் அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைடிங் ஆகிடுச்சு. ஸோ ரோடு ரொம்ப பிளாங்காக இருந்தது. போகிறதுக்கே வந்து ரூட் இல்லை. ஸோ கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஸ்டாப் பண்ணி தான் போனோம். ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ் இது, ரொம்ப கஷ்டமாக பயமாக இருந்தது. ஆனால் ஓகே, ஒரு வழியாக கீழே வந்து அப்படியே மெதுவாக ரீச் ஆகிட்டே இருக்கோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாகு. ஸோ ஃபாக் ஃபுல் இந்த ஒரு 1 hour வந்து ஃபுல் ஃபாக் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி இருந்தது. ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபாக் ஆகிடுச்சு. ஸோ ரோடு ஃபுல்லாக தெரியவே இல்லை. அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நின்றுட்டோம். ஸோ அந்த டைமில் எடுத்தது தான் அது. அப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் சன்லாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி போனோம்.
இப்போ பார்த்த பிரிட்ஜ் வந்ததுன்னா முக்காவாசி வந்து கிணறு தாண்டின மாதிரி. ஸோ கீழே வந்து மேக்ஸிமம் வந்துட்டோன்றது வந்து சிம்டம்ஸ் இது. ஸோ அந்த பிரிட்ஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல் ஸ்லைடிங், இது எல்லாமே ஸ்லைடிங் ஆகிட்டு கீழே ஃபுல்லாக அப்படியே ரோடு ஃபுல்லாக பிளாக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் தருவாங்க, அந்த ரூட்டுலேயே அப்படியே மெதுவாக வந்துடணும். ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் ஒரு 10:15 இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பிளைன் ரோடு, அதாவது அந்த ஹில்ஸ்லேருந்து நார்மலாக பிளைன் ரோடுக்கு ஒரு 10:15 வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்ணே முடித்து நேராக உட்காந்தேன் ஸ்டடியாக. அது வரைக்கும் கீழே தலை குனிஞ்சு நிமிரவே இல்லை. ஸோ பிளைன் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் தான். ஸோ அந்த கீழே வந்து ஒரு ஹோட்டலே கிடையாது. எப்போ மனுஷங்க ஹோட்டல் சாப்பிடாமல் எப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஸோ ஹோட்டலே இல்லை, ஒரு சின்ன ஹோட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த ஹோட்டல்லே வந்து லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே வாமிட்டிங் பண்ணதுனால எல்லாருக்குமே அந்தளவு ஹெவி ஃபுட்டு யாருக்குமே பிடிக்கல. ஸோ லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ ஆலு பரோட்டா தான் இந்த நார்த் இந்தியனில் தான் மேக்ஸிமம், ரொட்டி பரோட்டா அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆலு பரோட்டா தான் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து மெதுவாக அப்படியே மூவ் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து சாப்பிட்டுட்டு மூவ் ஆகிட்டோம். அப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4:00 கிட்டே வந்து ஆஃப்டர்நூன் சாப்பாடு வந்து சாப்பிட்லாம் லன்ச்சுன்னு சொல்லி ஒரு 4:00 தான் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் சிட்டி வந்ததுனால கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக இருந்தது, அதனால் திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். அந்த டைமில் வந்து பசங்களுக்கு போர் ஆகிட்டு விளையாண்டுட்டுருக்காங்க, அண்ட் நாங்களும் வந்து வெயிட் பண்ணோம். நல்ல பசி ஆகிடுச்சு, ஏன்னா காலையிலேயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களால் சரியாக எடுக்க முடியலை, ஏன்னா ஃபுல் வாமிட்டிங் பண்ணதுனால. ஸோ இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்படி ஒரு டேஸ்ட்டு, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த ஹோட்டலும் ரொம்ப சூப்பராக இருந்தது, உள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்தது. ஸோ இங்கே வந்து லன்ச் வந்து ஒரு 4:00 கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்பினோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து டெல்லி ரொம்ப பக்கம்தான். ஸோ ரொம்ப பக்கம் மீன்ஸ் 3 hours தான். ஸோ ஓகே ரீச் ஆகிடலாம், அடுத்த ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ அது மாதிரியே கொஞ்சம் போயிட்டோம். பட் என்னென்னா டெல்லியில் தான் பயங்கர டிராஃபிக், டெல்லியை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், ஃபுல் டிராஃபிக் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கார் பார்த்திங்கன்னா ஒரு 1 kilometer மேலே இருக்கும், அவ்வளோ ஒரு காரை ஃபுல் டிராஃபிக் நின்றுட்டே இருக்குது. அடுத்தடுத்த கார் எப்படி இது மூவ் ஆகி போகணுன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு டிராஃபிக். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன், நான் மேக்ஸிமம் கவர் பண்ணேன் அண்டு ஃபுல் டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பீட் பண்ணி அப்படியே வந்து முன்னாடி வந்துட்டோம் ஒரு வழியாக. ஸோ அந்த டைமிங்க்கு வந்து எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சது. அண்டு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இது தான் டெல்லியில். ஸோ பயங்கர பொல்யூஷன் அண்ட் டிராஃபிக் சிட்டி டெல்லி. ஸோ மெது மெதுவாக ஆமை மாதிரி தான் அங்கே வந்து போக முடியும் டெல்லியில். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெது மெதுவாக போய் ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம் டெல்லி. அண்ட்
எஸ் நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ஃப்ளைட்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு கம்பெனிக்கும் ஆள் இருக்குது, ஸோ என்னோட கூட அவங்களும் வர்றதுனால அண்டு அந்த சிஸ்டர் வர்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ட்ரெயின் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அங்கே உள்ளே இருந்து திரும்ப உள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப தூரம் உள்ளே மூவ் பண்ணேன். ஆனால் ஒரு பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸலேட்டர் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேயே ஏறி ஏறி இறங்கிட்டோம். லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ முன்னாடி பார்த்த நான் டெல்லிக்கும் இப்போ பார்க்குற டெல்லிக்கும் ரொம்ப 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 வித்தியாசம். ஸோ சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக வர முடிஞ்சது. ஸோ இங்கேருந்து ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டு அங்கேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல். ஸோ அந்த டூ டே ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அதோடய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். அண்டு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வ்ளாகோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். சில் பை, டேக் கேர்.